தேனியில் தொடர் கனமழை காரணமாக 100 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. உத்தமப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1000கணக்கான ஏக்கர் நிலத்தில் முதல் போகமாக சம்பா, குறுவை, ஐஆர்ஆர் என பல ரகத்தில் நெல் பயிரிட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக 100 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் 500000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டுமென்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இரவு சுமார் 2 மணி நேரம் கனமழை பெய்த காரணத்தினால் எங்களுக்கு அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர் எல்லாமே நாசமாகிவிட்டதால் எங்களுக்கு பூராமே தண்ணி தேங்கி கிடைக்கிறது. நாங்கள் 100 ஏக்கருக்கு நெல் பயிர் பயிரிட்டிருக்கோம். நெல் பயிரின் பெயர் RNR 15048. நாங்கள் இந்த மழை காரணமாக 100 ஏக்கர் நெல் பயிரும் எங்களுக்கு அதை பேர்வாதியில் விளைஞ்சு பேர்வாதியில் சாஞ்சு இருக்கிறதுனால எங்களுக்கு நிவாரணம் வழங்கும்படி மாவட்ட கலெக்டருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.